இனிமே கண்ண முடித்து கடல் எண்ண வாங்கலாம் ஏன்னா இதயத்தின் தயாரிப்பு அதிமுகவில் தலைமை பதவியை கைப்பற்றுவதில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் போட்டி ஏற்பட்டது பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு இருந்ததால் பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றினார் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் தன்னை நீக்கிய பொதுக்குழு செல்லாது என்று ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்குகளை கோர்ட் தள்ளுபடி செய்தது இதனால் கட்சியும் சின்னமும் எடப்பாடி வசம் சென்றது உறுதியானது இருப்பினும் அதிமுக பொதுச் செயலாளர் விவகாரம் தொடர்பாக சிவில் கோர்ட்டில் ஓ பி எஸ் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த வழக்கை காரணம் காட்டி இரட்டைகிளை சின்னத்தை தனக்கே ஒதுக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் பழனிசாமி சட்டவிரோதமாக கூட்டிய பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி தன்னை பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொண்டார் இதை எதிர்த்து தொடரப்பட்ட சிவில் வழக்குகள் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளன இன்று வரை தீர்ப்பு வெளியாகவில்லை தேர்தல் ஆணையமோ சிவில் கோர்ட்டோ பழனிசாமியை பொதுச் செயலாளராக சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை தேர்தல் ஆணைய பதிவுகளின்படி ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட பதவியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் வரை அதிமுக ஒருங்கிணைப்பாளராக தொடர தனக்கு அதிகாரம் உள்ளது பழனிசாமி தனது இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் தேர்தல் ஆணையமும் கோர்ட்டும் இறுதி முடிவு எடுக்காத நிலையில் இரட்டை இலை சின்னத்தை இழக்க நேரிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது எனவே தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு அனைத்து பிரச்சனைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் வரும் லோக்சபா தேர்தலில் எங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை பெற ஏ மற்றும் பி ஃபார்மில் கையெழுத்திட அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் ஓபிஎஸ் தனது கடிதத்தில் கோரிக்கை வைத்துள்ளார்